ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ராட்வியர் அண்ட் புல்மாஸ்டிஃப், இந்த ரெண்டு டாக்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, ரெண்டு டாக்ஸ்மே ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு நல்லது அல்ல அப்படின்னு பல பேர் சொல்ல, கொஞ்சம் ஆக்ரோஷமான பெரிய சைஸ் பவர்ஃபுல்லான காலிங் டாக்ஸ், அதே சமயம் ஏகப்பட்ட பேர் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பாப்புலரான டாக்ஸும் கூட. இப்படி இந்த ரெண்டு டாக்ஸ்குள்ளேயும் பல ஒற்றுமைகள் இருந்தாலும் சில விஷயங்கள்ல ஒட்டாமல் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு அந்த டாக்ஸை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளை பின்னே அந்த டாகை வாங்கினதுக்கப்புறம் இதுக்கு பயந்துக்கிட்டு நாலு பேர் சுத்தாமல் இருப்போம். இந்த வீடியோவில் இந்த ரெண்டு டாக்ஸும் ஒரு ஃபேமிலி டாகாக வளர்க்கும் போது என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும், இது யார் யாரை கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ராட்வீலர் பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி ஆர்ஜினா கொண்ட பிரீடு, அண்ட் புல்மாஸ்டிஃப் யுனைடெட் கிங்டம் ஆர்ஜினா கொண்டது. அண்ட் ஃபர்ஸ்ட் புல்மாஸ்டிஃப்லேருந்து ஆரம்பிச்சோம்னா 61 70 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும், 41 60 கிலோ வரைக்கும் ஆவரேஜாக வெயிட்டும் வரும். இப்படிப்பட்ட இந்த பெரிய சைஸ் புல்மாஸ்டிஃபோட கலர்ஸ் பார்த்தோம்னா ரெட், ஃபான் அண்ட் பிரிண்டல் அப்படின்னு மூணு மெயினான கலர்ஸ்ல வேரி ஆகக்கூடியது. முக்கியமாக இதில் எந்த கலரில் வந்தாலும் அதோட வாய்ப்பகுதியில் மட்டும் இருள் அடிச்ச மாதிரி பிளாக் மாஸ்கோட இருக்கும். அதே மாதிரி ராட்வீலர் பற்றி பார்த்தோம்னா 56 69 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும், 35 60 கிலோ வரைக்கும் ஆவரேஜாக வெயிட்டும் வரக்கூடியது. பிளாக் அண்ட் டானில் தான் இது அதிகமாக காணப்படும். ஸோ இந்த ரெண்டு டாக்ஸையும் சைஸ் வாரியாக கம்பேர் பண்ணும்போது வாய்ப்பு இருக்கு. புல்மாஸ்டிஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டெலிஜென்ட்டான டாக்ஸ் தான். இன்ஃபேக்ட் மற்ற டாக்ஸை விட சில விஷயங்களை சீக்கிரமாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்டான டாக்ஸ் தான், ரொம்ப ஸ்மார்ட்டான டாக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த புல்மாஸ்டிஃப் ஒரு புது விஷயத்த பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது எதுக்காக நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அதிகமாக ஆர்வம் காட்டாது. இருக்கிறதுனால பல விஷயங்களை பக்கவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் ராட்வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, பிகாஸ் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டாக் அப்படின்னு பலரால் போட்டப்படுற பிரீடு. ஸோ இதுக்கு பேசிக்காகவே தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இந்த அளவுக்கு பல விஷயங்களில் இதோட புத்தியை தீட்டி இதோட அறிவை காட்டி பார்க்குற மக்களை கைகளை தட்டி பாராட்ட வைக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான ராட்வீலர்ஸ் ஒன் ஆஃப் த ஈஸி ட்ரெயினபிள் டாக் பிரீட்ஸ் அப்படின்னு பலரால் டெஸ்ட் பண்ணப்பட்டு லிஸ்ட் பண்ணப்பட்ட டாக்ஸ். மோஸ்ட் ராட்வீலர்ஸ்க்கு ட்ரைனிங் அப்படின்னு சொன்னாலே அதோட மனசு ஆர்வத்தில் அந்தர்பல்ட் அடிக்கும். அந்த அளவுக்கு புது விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டாக். அதே சமயம் அந்த ராட்வீலர்ஸ் டாமினண்டாகவும் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தான் தான் பெரிய ஆளு அப்படின்னு அந்த ராட்வீலர்ஸோட நினப்பை நம்ம நொறுக்கிற மாதிரி நடந்துக்கலன்னா அது நம்மளை நொறுக்கணும். அந்த பப்பிலிருந்தே ப்ராப்பராக கன்சிஸ்டன்ட்டாக ட்ரைன் பண்ணணும், சோசியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. புல்மாஸ்டிஃப் அப்படி தான் ஒரு ட்ரைனபிளான டாக்ஸ் தான், ஆனால் ஈஸியாக ட்ரெயின் பண்ணக்கூடிய டாக்ஸ் கிடையாது. பிகாஸ் புல்மாஸ்டிஃப்ஸோட பெரிய பாடிக்குள்ள கொஞ்சம் இண்டிபெண்டன்சி, கொஞ்சம் டாமினன்ஸ், கொஞ்சம் சோம்பேறித்தனம், மூணு விஷயமும் அதோட மூல முழுக்க நிறைஞ்சிருக்கிறதுனால ட்ரெயின் பண்றது சிலருக்கு பெரிய சேலஞ்சா இருக்கலாம், சிலருக்கு ஈஸியா இருக்கலாம். பப்பில இருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா படி எந்த டாகை ஈஸியா ட்ரெயின் பண்ண முடியும், அண்ட் சீக்கிரமா ட்ரெயின் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா ராட்வீலர்ஸ் தான். இந்த ட்ரைனிங் ரவுண்டை வின் பண்றதும் ராட்வீலர் தான்.
புல்மாஸ்டிஃப்ஸை பொறுத்த வரைக்கும் ஆளு பவர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே ஆயிரம் வியாதிகளும் இருக்கும். அதாவது புல்மாஸ்டிஃப்ஸுக்கு வரக்கூடிய சில பல பிரச்சனைகளில் நம்ம முக்கியமாகவும் காமனாகவும் பார்க்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளேஷியா வரலாம் அண்ட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த மாதிரி லார்ஜ் பிரிட்ஜுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்ய சொல்லக்கூடாது. தாண்டி அதோட வயிறு கொஞ்சம் பலூன் மாதிரி ஊதி இருந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடணும், இல்லைனா மேபி அதுக்கு சங்கு ஊத வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதுக்கு ஹார்ட்ல சில பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கிட்னிலையும் பிரச்சனை வரலாம். வாங்கும்போது அதோட பேரண்ட்ஸை பார்த்து வாங்கணும், முக்கியமாக ஒரு நல்ல பிரீடர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்குறது இன்னும் நல்லது. அப்புறம் ராட்வீலர்ஸ் நல்ல ஹெல்த்தியான பிரீடர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ ராட்வீலர்ஸ்குள்ளேயும் பல வியாதிகள் பதுங்கி இருக்கு. இதுலையும் ரொம்ப பலப்பா பல பேருக்கு தெரியுமா இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எல்போ டிஸ்பிளேஷியா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், முக்கியமாக இதுக்கு மோசமான போன் கேன்சர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு டாக்ஸுமே அவ்வளோ நல்ல ஹெல்த்தியான பிரீடு கிடையாது அப்படிங்கிறனால ரெண்டுமே இந்த ரவுண்டை ஈக்குவலாக வின் பண்ணுது. ராட்வீலர்ஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு கார்டிங் டாக் அப்படின்னு கண்டிப்பா தெரியாம இருக்காது. இது உலகம் முழுக்க நல்ல விதமாவும் பேர் போனதுக்கு முக்கிய காரணம் இதோட கார்டிங் பவர் தான். அந்த அளவுக்கு கார்டிங் வந்துட்டா கண்ணு வைக்காம நம்ம காக்கக்கூடிய ஒரு கார்டிங் கஜேந்திரா தான் இந்த ராட்வீலர். அது மட்டும் இல்ல, பொதுவாகவே ராட்வீலர்ஸ்க்கு வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மோஸ்ட் ஆஃப் ராட்வீலர்ஸ் எதிரி எடுத்தோடனே தாக்கறத விட கொஞ்சம் பதுங்கி போய் அது மனசுக்குள்ள பல கணக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் அவனை கண்டமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரிதான் புல்மாஸ்டிஃப்ஸும். இன்ஃபேக்ட் புல்மாஸ்டிஃப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான கார்டிங்காக பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட பிரீடு. கார்டிங்ல ரொம்ப அலர்ட்டாகவும் ஆக்ரோஷமாக இருக்கும், முக்கியமா நைட் டைம்ல. மற்றபடி கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வாக்ஸுமே பவர்ஃபுல்லாகவும் எக்ஸலண்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறனால ரெண்டுமே இந்த ரவுண்டை வின் பண்ணுது. புல்மாஸ்டிஃப்ஸை பொறுத்த வரைக்கும் மோசமான எதிரிகள்ட்ட மட்டும் தான் அதோட ஆக்ரோஷத்தை காட்டும், குழந்தைகளோட பழகிறதெல்லாம் அன்னோனியத்தை காட்டும். அந்த அளவுக்கு சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் தாறுமாற விரும்பக்கூடிய பிரீடு. அண்ட் முக்கியமாக கிட்ஸ் கூட பழகும்போது பயங்கர பிளேஃபுல்லாகவும் அமைதியாகவும் பழகக்கூடிய பிரீடா இருக்கிறதுனால இந்த புல்மாஸ்டிஃப்ஸ் ஒரு நல்ல கிட் ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருந்தா இல்லைனா போற போக்கில் குழந்தைய தள்ளி விட்டுட்டு அது மேலே பொத்துன்னு இதுபடுத்துறோம். இதோட பிரம்மாண்ட சைஸ் காரணமாக குழந்தைங்க மேலே அடிப்படாமல் இருக்கிறதுக்கும் குழந்தைங்களை அடிப்பணியை வைக்காமல் இருக்கிறதுக்கும் ட்ரைனிங் முக்கியம். அண்ட் ராட்வீலர்ஸ்மே அதே மாதிரி தான், ஒரு நல்ல கிட் ஃப்ரெண்ட்லியான டாக்ஸ் தான் இதோட அக்ரஸிவ் நேச்சர்னாலையும் ஓவர் ப்ரொடெக்டிவாக அது மாறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் ராட்வீலரும் சரி கிட்ஸையும் சரி ரெண்டு பேரும் கரெக்டாக ட்ரைன் பண்ணிருக்கணும். அண்ட் ராட்வீலர் கண்டிப்பாக சோசியலைசேஷன் பண்ணிருக்கணும். அதோட முக்கியமாக ரெண்டுமே பப்பியில இருந்தே பண்ணிருக்கணும், இல்லைனா யாரையாவது பஞ்சர் ஆக்கணும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் ராட்வீலர்ஸ் கிட்ஸ் கூட நல்ல ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கூடிய பிரீடாக இருந்தாலும் புல்மாஸ்டிஃப்ஸ் இன்னும் கொஞ்சம் பிளேஃபுல்லாகவும் அமைதியாகவும் அவங்களை டீல் பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த ரவுண்டை வின் பண்ணுறது புல்மாஸ்டிஃப். மோஸ்ட் ஆஃப் த புல்மாஸ்டிஃப்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற டாக்ஸ் கிட்ட இதோட டாமினன்ஸையும் அக்ரஷனையும் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட முக்கியமாக இதுக்கு பயங்கரமான ப்ரே டிரைவ் இருக்கிறதுனால மற்ற பேச்சு கூட பழகும்போது அதுங்களை அடிக்கடி சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக பப்பியிலிருந்தே கரெக்டாக சோசியலைஸ் பண்ணி வளர்த்துருக்கணும். மற்ற பேச்சு கூட சேர்ந்து வளர்க்கும் போது இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் ராட்வீலர்ஸ்மே அதே மாதிரி தான், ஒரு அக்ரஸிவான டாக்ஸாக பேர் போன இந்த டாகை பொறுத்த வரைக்கும் யோசை பார்க்கும்போது இதோட அளவில்லாத அக்ரஷனை காட்டி ஆட்டம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையும் கண்டிப்பாக பப்பியிலிருந்தே ட்ரெயின் பண்ணியிருக்கணும், கரெக்டாக சோசியலைசேஷன் பண்ணிருக்கணும், இல்லைனா ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு பெட்டை நம்ம பறி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக்ஸுமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபெக்ட்லி டாக்ஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே இந்த ரவுண்டை ஈக்குவலாக வின் பண்ணுது. ராட்வீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி டபுள் கோட்டோட வரக்கூடிய பீடு. இப்படி இருக்கிறதுனால ஹார்ட் வெதரும் சரி கோல்டு வெதரும் சரி இதால இவனை தாக்குப்பிடிக்க முடியும். ஃபேக்ட் கோல்டு வெதர்ல கூட ராட்வீலர்ஸ் தாக்குப்பிடிக்க முடியும், தத்தளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு வாமான வெதர்ல அது வாய்ப்பு இல்லை. இது பேசிக்காவே கொஞ்சம் ஹாட்டான வாமான வெதரை வெல்கம் பண்ணக்கூடிய பீடா இருக்கிறதுனால ஹார்ட் வெதர் நல்லா தாக்குப்பிடிக்கும். ஸோ இந்தியா மாதிரி நாடுகளில் கண்டிப்பாக அதை வளர்க்கலாம். ஆனால் இதே விஷயத்த புல்மாஸ்டிஃப்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா புல்மாஸ்டிஃப்ஸ் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது புல்மாஸ்டிஃப்ஸ் அதிக நேரம் ஹார்ட் வெதர்ல இருக்கும்போது அதுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது அதிகமாக விரும்பக்கூடியது கோல்டு வெதர் தான். அண்ட் இந்தியா மாதிரியான அதிகமான ஹார்ட் வெதர் இருக்கக்கூடிய இடங்களில் வளர்க்கும்போது ஒரு இண்டோர் வளர்க்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ராட்வீலர்ஸ் இந்த ரெண்டு வெதரையுமே கொஞ்சம் ஈவனை தாக்குப்பிடிக்கும்னால இந்த ரவுண்டில் வின் பண்ணுறது ராட்வீலர். ஃபைனலாக நம்ம இதுவரைக்கும் கம்பேர் பண்ண ரவுண்ட்ஸ்லேருந்து ராட்வீலர் 7 பாயிண்ட் எடுத்திருக்கு அண்ட் புல்மாஸ்டிஃப் 5 பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலி டாக வளர்க்கும் போது ராட்வீலர் சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி எனக்கு சீரியஸான பவர்ஃபுல்லான கார்டிங் டாக வேணும், அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் ட்ரைனிங்கும் எக்ஸசைஸும் கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் ராட்வீலர்ஸை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு கார்டிங்கும் முக்கியம் அண்ட் அதே சமயம் அதிகமான அஃபெக்ஷனை காட்டக்கூடிய லேசியான பவர்ஃபுல்லான டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புல்மாஸ்டிஃப்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டெயின் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.